இந்த வருஷம் தனுஷோட நடிப்புல ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு வந்து வெற்றிமாறனோட இயக்கத்துல அசுரன் திரைப்படம், சூப்பர் டூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம், அருமையான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். வெக்கை அப்படின்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அது. அண்ட் ரிவ்யூஸும் பயங்கரமா வந்தது. அண்ட் அடுத்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப நாள் டிலே ஆயிட்டு இருந்தா ஏனை நோக்கி பாயம் தோட்டா இன்னுமே வந்து தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு, கௌதம் வாசுதேவ் மேனனோட இயக்கத்துல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப தனுஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி தனுஷ் வந்து அவரோட 40th படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு. அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிட்டு இருந்தாருல, அந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருந்தது. அதில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஜியோ ஜார்ஜ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. முழுக்க முழுக்க லண்டன்லேயே அந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த படத்தோட முடிவுக்கு அப்புறமா மறுபடியும் தனுஷ் வந்து பட்டாசு திரைப்படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக தான் பண்ணிட்டு இருந்தார். பட் லண்டனில் வந்துட்டு அந்த படத்தோட 40th மூவி ஷூட்டிங்கிறதுனால பட்டாசை கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தார். இப்போ மறுபடியும் பட்டாசுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சில் ப்ரோ அப்படின்ற ஒரு தலைப்பில் கூட வந்திருந்தது. இந்த பாடலை வந்துட்டு விவேக் மர்வின் இசையமைச்சிருந்தார். இப்போது அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டாசு திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னும், அடுத்ததாக தனுஷ்க்கு இருக்க போகிற ரிலீஸ் இந்த பட்டாசு திரைப்படம் தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. படத்தை துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு. ஆல்ரெடி கொடி அப்படின்ற சூப்பரான ஒரு படத்தை இவர் கொடுத்துருந்தாரு. அந்த படத்துலேயும் தனுஷ் டுவெல் ரோல். ஸோ இந்த படத்துலேயும் டுவெல் ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் ஸ்னேகா மற்றும் மெஹரீனும் இருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு ஹீரோயின்ஸ்னால கண்டிப்பாக ரெண்டு கேரக்டரில் இருக்கலாம் இல்லையா. பட்டாசை பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தனுஷோட அடுத்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. ஐடியா நம்பர் 1 சப்பா சை சோனியா சோனியா சக்கரகம் பாவா 2J சோனியா சிங்கிளா? ஒருவேளை ஆமான்னு சொன்னான்னா தப்பிச்சிட்டான், இல்லைன்னு மட்டும் சொன்னான்னு வை, செம்மையா மாட்டிக்கிட்டான்.